ஓகே, இப்போ ஃபேஸ்புக்கில் நம்ம லைஃபாக இருக்கோம். ஓகே, நேயர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க உள்ளுக்கு, பேசுவோம். போக்குவரத்து எல்லா இடங்களிலும் இப்போது சீராகவே இருக்கு. இடம்பெற்ற போக்குவரத்து நிலவரத்துக்கு ஆதரவு 777 நன்னாரி சர்பத் மற்றும் ரோஸ் மில்க். அசல் நன்னாரி வேரில் இருந்து தயாரிக்கப்பட்டது. உடலை குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியாகவும் வைத்திட உதவும் 777. விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ். இரவனில் ஆட்டத்தில் இணைந்திருக்கீங்க. நேரம் இப்ப 9:14 ஆகிவிட்டது. ஒரு நேர்காணல் இடம்பெற போகுது அப்படின்னு சற்று முன்பு நிகழ்ச்சி முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்ப ஃபேஸ்புக்ல லைவா இருக்கும், நம்மளுடன் இணைஞ்சிருக்காங்க இரண்டு நபர்கள், திறமையான நபர்கள் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. ஷபீர் நம்மளோட இணைஞ்சிருக்காரு, அதே சமயம் ஹிப்ஹாப் தமிழா அவர் வந்து ஊட்டில இருந்து நம்மளோட இணைஞ்சிருக்காரு. உங்க இருவரையும் வருக வருகன்னு வரவேற்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வணக்கம், நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. இப்ப வானொலியில நம்ம பேசிட்டு இருக்கோம், ஃபேஸ்புக்ல லைவா இருக்கோம். சோ நேர்களை இப்ப வானொலி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒலி 96.8 ஃபேஸ்புக் பேஜ் வந்தீங்கன்னா நேரடியாக இந்த நேர்காணல பாக்கலாம். சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமா எனக்கு புரியுது ஹிப்ஹாப் தமிழா, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்க விடுமுறையில இருக்கீங்க, அந்த விடுமுறையில இருந்தும் எங்களுக்காக நீங்க இந்த லைவா இந்த இன்டர்வியூல. எனக்கு என்னைக்காக தான் விடுமுறை கிடைக்குது, அதனால வந்து விடுமுறையிலயும் வந்து வேலை பார்த்தா டென்ஷன் ஆயிடுவாங்க, அதனால வந்துட்டு. பட் இருந்தாலும் எனக்கு என்னைக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது கண்டிப்பா ஷபீருக்காக. ஷபீர் வந்து ஆர்டிஸ்ட், இதெல்லாம் அந்த பக்கம் ஒதுக்கி வச்சுட்டாலும் ஷபீர் ஒரு அருமையான ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர். ஸோ அதுக்காகவாது எப்படியாவது நான் இணைஞ்சிடுறேன் அப்படின்னு வந்து இணைஞ்சிட்டேன். ஸோ இது முற்றிலும் ஷபீருக்காக மட்டும். ரொம்ப மை பிளான். அது மட்டும் இல்ல, எத்தனையோ இப்ப ரசிகர்கள் சிங்கப்பூர்ல இருந்து பாத்துட்டு இருப்பீங்க. உங்ககிட்ட வந்து ஒரு ஆய் சொல்லணுங்கிறது பிரைமரி மோட்டோ. அப்படியே அதுல நம்ம ஷபீர் எப்படி அது ஒரு மேட்ச் பண்ணோம் இல்லையா? ஃபேன்ஸ் இந்த பக்கம், ஃபேன்ஸ்னா இந்த பக்கம் ஷபீர் அப்படி. அருமையா சொல்லியிருந்தீங்க. சரி, ரொம்ப சுருக்கமா நம்ம வச்சுக்கலாம். நான் சீக்கிரமா கொஞ்சம் பேசுறேன், ஏன்னா நீங்களும் விடுமுறையில இருக்கீங்க. ஷபீர், ஹிப்ஹாப் தமிழா, நீங்க இருவரும் இணைந்து ஒரு பாடல், அதாவது இவருடைய இசையில அவரும் பாட நீங்களும் பாட ஒரு திரைப்படத்துக்காக, அது அதை பற்றி சொல்லலாமா? இது எப்படி நடந்தது ஷபீர், நீங்க சொல்லலாமே? ரொம்ப சிம்பிளா நடந்துச்சு உண்மையை சொல்லணும்னா. ஏன்னா ஒரு நாள் இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு ஆதி ப்ரோ மெசேஜ் பண்ணியிருந்தாரு, ப்ரோ ஒரு படம் ஒர்க் பண்றேன். ஐ மீன் அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல, அவர் சொன்னார் இந்த மாதிரி ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க பேசிட்டு அப்புறம் போன்ல பேசலாம்னு சொன்னாரு. அப்புறம் கால் பண்ணோம் அடுத்த நாள் பேசும்போது, இந்த மாதிரி ஒரு படம் பண்றேன், நான் மியூசிக் பண்றேன், நீங்க பாடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஓகே ப்ரோ பாடிடலாமே. அப்புறம் அந்த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸே ரெக்கார்ட் பண்ணி அவர் கொடுத்தாச்சு. நான் சிங்கப்பூர்ல தான் இருந்தேன், அது நடக்கும்போது ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்குள்ள மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் prep பண்ணி then the song was out. So it's a very ரொம்ப சிம்பிளான ஒரு process, ரொம்ப சீக்கிரமா நடந்த ஒரு விஷயம். அந்த மூமெண்ட் வந்து எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு விஷயம். அது ரொம்ப, அதாவது எந்த ஒரு காம்ப்ளிகேஷனுமே இல்லை. ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் பேசுற லாங்குவேஜ் இஸ் த சேம் லாங்குவேஜ். ஸோ அது நல்ல விஷயம். ஏன்னா பாட்டு கேட்டோடனே எனக்கு லைக் இட் வாஸ் ரியலி ஃபன், யூனோ. நிச்சயமா இந்த மாதிரி ஒரு ஜான்ர வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ ரொம்ப என்ன சொல்றது, என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு ஒரு சாங். நிச்சயமா நிச்சயமா ஹிப்ஹாப் தமிழ், நீங்க சொல்லலாமே. ஏன்னா ஆலம் பனா அந்த திரைப்படம், ஆலம் பனா இந்த திரைப்படம் வைபவ் நடிச்சிருக்கா, அதுக்கு நீங்க இசையமைச்சிருக்கீங்க. இது எப்படி நடந்தது, எப்படி முடிவு செஞ்சீங்க ஷபீர் வந்து பாடணும் அப்படின்னு? இல்லங்க, நான் முதல்ல ஷபீர் வந்து இன்னொரு ஒரு படத்துல, நான் வந்து என்ன படம் தெரியுமா, அது நான் சிரித்தாள்னு நினைக்கிறேன், அதுலயே பாட வைக்கணும்னு. எனக்கு நான் ஷபீர் வந்து அப்ப இண்டிபெண்ட், அவர் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட், அவர்கிட்டே சொன்னேன் நகர கவி அந்த ஆல்பம்ல இருந்து அவர் நான் கேட்டுட்டு இருக்கேன். நான் இண்டிபெண்டன்ட் மியூசிக் டைம்ல இருந்து அவரும் அந்த டைம்ல பயங்கர எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பாட்டுலாம். ஸோ ரொம்ப வருஷம் இது எப்படியாவது அதுல நடக்கும், இதுல நடக்கும், இதுல நடக்கும், சரி எதுலயோ ஒன்று நடக்கணும்னு சொல்லி இதுல நான் இது கரெக்டா அமைஞ்சு வந்துச்சு. கேட்டேன், கரெக்டா ஓகே பண்ணிடலாம், நிறைய சிங்கப்பூர்ல இருக்கனா ஒரு பிரச்சனையும் இல்லை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல நாள் ஆசை, அது வந்து ஒரு நாள் நிறைவேறும்ங்கிற மாதிரி ஃபைனலா ஒரு பாட்டு. அண்ட் ஆல்வேஸ் ஃபேன் ஆஃப் ஷபீர்ஸ், இது என்ன சொல்றது, ஷபீரோட அந்த மியூசிக் இதுக்கு நான் நின்றுமே ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஸோ அதனால ஃபைனலி ஐ எம் சோ ஹாப்பி தட் திஸ் ஹேப்பன்ட். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஷபீர், நீங்க சொல்லுங்களேன், எப்படி இருந்தது அவருடைய இசையில நீங்க பாடும்போது? என்ன லாங்குவேஜ் சேம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஆனா ரொம்ப ஒரு நண்பர்கள் மாதிரி சும்மா அப்படிதான் இருந்ததா, இல்ல ஒரு டென்ஷன் இருந்ததா உங்களுக்கு? சரி, அவரை வந்து ஒரு புகழ்பெற்ற இசையமைப்பாளர், எப்படி நல்லபடியா நம்ம பாடணும் அப்படின்னு? இல்ல கண்டிப்பா, இப்ப ஆதின்னு பாத்தீங்கன்னா இந்தி சீன்ல இருந்து தமிழ் சினிமாக்குள்ள போய்
ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆனது வந்து கண்டிப்பா ஆதி ப்ரோ தான். யூனோ ஹீ இஸ் தி ஃபர்ஸ்ட் அண்ட் அவர் எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு இண்டிபெண்டன்ட் சீன்ல இருக்கிற எல்லாருமே. அதாவது நாமளும் ஒரு கோட் ஸ்விட்ச் பண்ணலாம், தமிழ் சினிமாக்கு போய் அங்கேயும் கமர்ஷியலி ஜெயிக்கலாம், இண்டிபெண்டன்ட் நல்லா பண்ணலான்னு வந்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து பண்ணது வந்து ஹிப்ஹாப் தமிழா டீம் தான் ஆக்சுவலி. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த டீம் வந்து நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம், அவங்க அவங்க ஜெயிக்கும் போது அது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அவங்க ஒவ்வொருத்தரையும் ஜெயிக்கும் போது நம்ம இண்டி ஃப்ரெட்டர்னிட்டின் வந்து போனவங்க ஒருத்தவங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்கன்னு. ஸோ கண்டிப்பாக அவங்க ஒரு ட்ராக் கூப்பிடும் போது நம்ம எப்படி சொல்றது அது நல்லா பண்ணி கொடுக்கணும் தான் நம்ம நினைப்போமே தவிர, ஏன்னா அவங்க வெற்றி வந்து நம்ம எல்லாருடைய வெற்றி மாதிரி இன்னொரு விஷயம். ஸோ அவர் அந்த ட்ராக் அனுப்பும் பொழுது அதை கேட்கும் போது சந்தோஷமா இருந்துச்சு, ஓகே செம்மையா இருக்கு. நான் போய் ஆலம்பன ட்ரெய்லர் பார்த்தேன், அந்த ட்ரெய்லர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா அது ஒரு ஸ்கோர் தான், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். ஸோ ஓகே இந்த இந்த ப்ராஜெக்டா இருக்கட்டும் டீமா இருக்கட்டும் எல்லாமே நல்ல வைபா இருக்கு. ஸோ த்ரூ அவுட்டா எந்த ஒரு என்ன சொல்றது எல்லாமே ஒரு ஆல் குட் வைப்ஸ். அப்புறம் ஃபைனலி எல்லாம் முடிச்சுட்டு நாங்க மீட் பண்ணோம், அப்பவும் நல்ல வைப்ஸ் தான். ஸோ அது எல்லாமே ஒரு ரொம்ப ஸ்மூத்தா அமைஞ்ச ஒரு விஷயம். அதனாலதான் பாடலும் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இன்னும் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணி அதை அடிக்கடி ஷேர் பண்றாங்க இன்ஸ்டாகிராம்ல, யூனோ இட்ஸ் ஸ்ட்ரீமிங் வெரி வெல் ஆன் ஸ்பாடிஃபை ஆல்சோ. எஸ் எஸ் எஸ். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ப்ராசஸ் ஆக்சுவலி, ஆதி ஆதி ப்ரோ கூட ஒர்க் பண்ணது அண்ட் யூனோ ஹிப்ஹாப் தமிழ் டீம் கூட ஒர்க் பண்ணது. ஆமாம், ஹிப்ஹாப் தமிழ் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு உலக அளவில் வந்து எக்கச்சக்கமான ஃபேன்ஸ். ஏன்னா நீங்கள் உங்கள் ஜேர்னியை வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க, உங்கள் பயணத்தை பார்த்துருக்காங்க. நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய நேர்காணலில் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க எப்படி நீங்கள் வாய்ப்பு தேடிருந்தீங்க, அதுக்கு பிறகு நம்மளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து முடியாது இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு எஸ் ஒரு ஆமான்னு கிடைக்கும் போது இப்போ ஜெயிச்சு நீங்கள் வெளியே வந்து இப்போ துள்ளி குதிச்சுட்டு இருக்கீங்க. நான் சொல்றது நல்ல முறையில் சொல்லிட்டு இருக்கேன், நல்ல வந்து திறமையா வந்து துள்ளி குதிச்சுட்டு இருக்கீங்க. அது பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னும் பல பேர் இப்போ இந்த நேர்காணல் கேட்குறவங்களும் சரி, இன்னும் உலகத்தில் பல பேர் வந்து ஏதாவது ஒரு துறையில் முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ உங்களை பார்க்கும் போது சரி நம்ம முயற்சி செஞ்சால் நிச்சயமாக நம்மளாலையும் வெளியே வர முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்னு எனக்கு பிடிச்சது நான் பண்ணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ நான் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், காலேஜில் எனக்கு இது ஒரு ஹாபி அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு கரியராக மாறுறப்ப அது ரொம்ப இன்னும் சந்தோஷமாக செஞ்சுட்டு இருக்கேன் அவ்வளோதான். ஸோ இது இது அப்படியே போயிட்டே இருக்கு அவ்வளோதான். இது ஜெயிக்கிறோம் தோக்குறோம்லாம் இல்லைங்க, நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம், அது நிறைய பேர் ரசிக்கிறாங்க, அது நிறைய பேர் லைஃப் இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது இன்னொரு சந்தோஷம். ஸோ பண்ணிட்டே இருப்போம் அப்படிங்கிறது தான் என்னோட எனக்கு வந்து இப்படி இது இப்படி இதனால இப்படி நம்ம இது பண்றோம் இது அப்படி பண்ணோம் நம்ம வந்து ஜெயிக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. என்ன பண்ணாலும் எந்த ஆர்ட்டை கொடுத்தாலும் அது கரெக்டா ஒரு இம்பாக்ட் இருக்கணும், அது சரியான இடத்துல போய் சேரணும் அந்த மாதிரி ஒரு ஆசை தான். என்ன மாதிரி ஒரு பையனுக்கு ஒரு 5 வருஷம் முன்னாடி தான் இதெல்லாம் நடக்குமானே எனக்கு தெரியாது. ஸோ 5 வருஷத்துல இவ்வளவு தூரம் கடகடன்னு வரோம் அப்படின்னா நம்ம ஒரு கனவு ஓடிட்டு இருக்கோம், அந்த ஓடுற அது அதுக்கு வந்து பயங்கர ஒரு ஃபியூவலும் சரி நம்மளை ஓட வைக்கிறதும் சரி எல்லாமே பார்த்து ஏதோ இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கிற மக்கள் தான். ஸோ அதனால வந்துட்டு அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட். நான் வந்து ஜெயிக்கிறேன் தோக்குறாலும் அவங்க தான் முடிவு பண்றாங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் அவ்வளவுதான். நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையா நீங்க சொல்லியிருந்தீங்க. கடவுளே வந்து அங்க வர கொடுத்து ஆஹா நம்ம பையன் நல்லா பேசுறாப்ல அப்படின்னு இப்பதான் இடி இடிக்குது, சினிமாலதான் மின்னல் அடிக்கிறப்ப இடி இடிக்கும், கிரியேட்டிவ் நேரம் கழிச்சு இடிக்குது. சரி, ரொம்ப ரொம்ப நன்றி உங்க இருவருக்கும் மறுபடியும் நன்றி. அந்த பாடலை நம்ம கேட்க போறோம் நிறைவாக. இப்ப நோன்பு பெருநாள், அதாவது நாளைக்கு வந்து நோன்பு பெருநாள். ஷபீர், உங்களுக்கு வந்து என்னுடைய நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயம் ஆதி, நீங்களும் வந்து நம்ம நேயர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா, எல்லா எல்லா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய உலகமெங்கும் இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் ரமலான் நோன்பு திருநாள் வாழ்த்துக்கள். அப்படியே சபீர் ப்ரோ பிரியாணி அனுப்பிச்சு வைக்கிறேன்னு இருக்கேன் நான் வீட்டுக்கு. ஸோ வந்துட்டு நான் வேற ஊர்ல இல்ல சே, அதான் பெரிய ஒரு வருத்தமா இருக்கு. இருந்தாலும் ஜீவா, ஆமா இருந்தாலும் வந்து அடுத்து ஹாஜுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ அன்னைக்கு நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால வந்து தேங்க்யூ, நன்றி நன்றி நன்றி, உங்க அன்புக்கும் நன்றி சபீர் ப்ரோ, உங்க பிரியாணிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி 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 நன்றி.
ஓகே பை. ஆமா ஆமா நான் அதோ நின்னுட்டே இருக்கேன் பாருங்க, பசிக்குது வேற, பின்னாடி தான் இருக்கு போய். ஆமா ஆமா நன்றி நன்றி நன்றி. சரி ஓகே, சரி அவரு கிளம்பிட்டாரு. நன்றி ஷபீர், நீங்களும் வந்து நேரத்தை ஒதுக்கி, அதுவும் ஏன்னா தெரியும் பரபரப்பா வந்து நிறைய வேலை போயிட்டு இருக்கோம் வீட்லயும் சரி அப்படின்னு, ஆனா நீங்க நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கீங்க. நிறைவாக நம்ம நேயர்கள்ட்ட நீங்க சொல்லலாம் அடுத்தடுத்து என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு தெரியும் நீங்க சினம் திரைப்படத்தை வந்து இசையமைச்சிட்டு இருக்கீங்க, வேற என்ன நடந்துட்டு இருக்கு அதை சொல்லலாமா இல்ல சொல்லக்கூடாதா, அது உங்க விருப்பம், உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். கண்டிப்பா சொல்லலாம், கண்டிப்பா சொல்லலாம். அது சினம் தவிர்த்து அருண் விஜயோடைய படம் சினம் வந்து இப்ப ரிலீஸ்க்கு வந்து தயாராகிட்டு இருக்குது. அதை தாண்டி நவம்பர் மழையில் நானும் அவிடும்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு காதல் திரைப்படம். அது எப்படின்னா கோவிட் சமயத்துல நான் சைன் பண்ண ஒரு படம், ஆனா அது எல்லாமே நடந்ததால படம் வந்து இப்ப நின்றுச்சு, இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய நல்ல பாடல்கள் இருக்கு அந்த படத்துல, அதையும் பகிர்ந்துக்கணும்னு ஒரு ரொம்ப ஒரு ஆவலா இருக்கேன் அது தயாரானோனையும். அதை தாண்டி இன்னொரு தெலுங்கு தமிழ் படம் வந்து சைன் பண்ணிருக்கேன், இன்னும் ரெண்டு படங்கள் சைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து கூடிய விரைவில் அந்த விவரங்கள் வந்து நான் தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் வந்து எப்படி சொல்றது, இட்ஸ் எ இயர் ஆஃப் கலாபரேஷன். ஏன்னா இப்ப யோகி பியோட ஆரம்பிச்ச ஒரு வருடம் வேட்டை. வேட்டை வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது, மக்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பாராட்டு கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் இப்ப அஞ்சாவது முடிச்சிருக்கோம், அது வந்து ஒரு சந்தோஷமா இருக்குது அந்த ஒரு பாராட்டு அப்படியே இருக்கும் பொழுது. அது மட்டும் இல்லாம யோகி பியோட ஆரம்பிச்ச இந்த வருஷம் அடுத்து வந்து ஜிவி பிரகாஷ் சிவாங்கியோட ஒரு பாடல் தயாராகிட்டு இருக்குது. அதையும் தாண்டி இன்னும் சில பெயர்கள் நான் இப்ப சொல்ல விரும்பல, ஆனா அது நிச்சயமா ரொம்ப பெரிய ஒரு வருடமா அமையப்போகுதுன்னு நினைக்கிறேன் இசைக்கு. அதுக்கு வந்து நான் ஆரம்பிச்ச இடம் வசந்தம், கண்டிப்பா ஒலி, உங்களுடைய ஆதரவு எல்லாம் இல்லாம இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. தொடர்ந்து இன்னும் நிறைய தூரம் இருக்க போறதுக்கு அது எல்லாத்துக்குமே நான் இப்பயே அட்வான்ஸா ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நிச்சயமா ரொம்ப நன்றி ஷபீர், எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டதுக்கு. எங்களுக்கு நிச்சயமா ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க தொடர்ந்து பல வெற்றிகளை வந்து சந்திக்கணும், இன்னும் நிறைய விருதுகள் வந்து உங்களுக்கு குவியணும். எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி குணா. அது மட்டும் இல்லாம உங்களுடைய உங்களை நான் அடிக்கடி பாத்துக்கிட்டு இருப்பேன், ஏன்னா பித்தம் கனிய மியூசிக் நாங்க பண்றோம். ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அந்த, நன்றி, ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. சில நேரத்துல நான் மறந்துடுவேன், நீங்க ரொம்ப நல்லா டிஜே பண்றதால நீங்க ரொம்ப நல்லா நடிக்கணும் மறந்துடுவேன். அதுக்கு நிச்சயமா இயக்குனர் அபாஸ்க்கு தான் நன்றி சொல்லணும், வாய்ப்பு கொடுத்து நடிக்க வச்சிருந்தாரு. ஆமா, ஆனா இந்த மாதிரி சமயங்கள்ல உங்களை நடிப்பு பார்க்கும் போது, பித்தம் கண்ணியில பார்க்கும் பொழுதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது, அப்பா இவர் செம்ம நடிகர் அப்படிங்கறது ஒரு ரிமைண்டர் எனக்கு வந்துட்டு இருக்கோம். அதனால நீங்க தொடர்ந்து இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், நாங்க எல்லாருமே. நன்றி 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 ஷபீர், மறுபடியும் உங்களுக்கு நோன்பு பெருநாள் வாழ்த்துகள். நன்றி நன்றி வணக்கம். நன்றி நன்றி கூட. நன்றி வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம ஹிப்ஹாப் தமிழர்கிட்ட பேசிட்டோம், ஷபீர்கிட்ட பேசிட்டோம். இப்ப அவங்க இருவரும் இணைந்து பாடின பாடல் உங்களுக்காக, ஆலம்பனா திரைப்படத்திலிருந்து.